ஓகே நான் மட்டும் சலப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சார்ச் பார்த்துட்டு இருந்தேன் எப்போ பார்த்தாலும் இந்த நானோ டெப் நேனோ டெப்புன்ட்டு சாட்சாக வந்துட்டுக்குது அப்படி என்னடா இருக்குது கொல்லா அந்த நானோ டெப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா அப்படின்னு பார்த்து ஒரு நானோ டெப் எனக்கு காலையில் அடிக்கல உருண்டிட்டு வந்துட்டுருந்துச்சு சரி ஓகே ரைட் நம்ம நேனோ டெப் வச்சு அந்த யூடியூப்பில் சார்ச்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் வாட்ரு பூலின்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அழகா செஞ்சு நேனோ டெப்பில் விளாண்ட மக்களே அப்போதானே தான் இது செம்ம ஜாலியாக இருக்குது அப்புறமேட்டு என்ன பண்ணலான்னு நினச்சேன் இந்த வாட்ரு புலின்னு நம்ம சின்னதாக செய்யாமல் பெருசாக செஞ்சால் என்ன நினைந்துட்டாங்க <Sessizit> <Sessizit>

பண்ணி பண்ணிட்டுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா வரிசையாக அடிக்க அடிக்கி நம்ம லேன வந்து இந்த இடத்துல ஒட்ட போகிறோம் அதுக்கு மேலே ஒன்று மேலே ஒன்று ஒட்டி அப்புறம் அதெல்லாம் பிரித்து அப்புறமேட்டு அதுக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் சத்தியமாக இருந்துச்சு பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவது அதாவது ஒன்று மேலே இன்டர்லாக் பண்ணி ஓட்டினோம் பட் அதிலே பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டு வந்துருச்சு ஸோ ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணேன் பட் அதுவுமே பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா சொதவிச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் பண்ணது தப்பாக நான் எப்படி பண்ணுறதுன்னு சதிமத்தில் அதுவும் ஒன்று மேலே ஒன்று ஒட்டிட்டு அப்புறமேட்டு எடுத்து சீட்டு மாதிரி எடுத்து அதுக்குள்ளே தண்ணி ஃபில் பண்ணோம் பட் நான் வந்து முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி ட்ரை பண்ணிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு மாதிரி நான் கிரியேட் பண்ணுற மக்களே இப்போ இது அப்படியே அழகாக எடுத்து அப்படியே இதுக்குள்ளே தண்ணி ஊற்றுறது தான் வேலை கிட்டத்தட்ட இது மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு டேப் கழியாச்சு பட் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நம்ம எடுக்கணும் வெளியே பட் எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் நடுவில் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா

ஒரே ஒரு இலு இது லைட்டாக கொஞ்சம் ஃபோர்ஸாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா லைட்டை பார்த்தீங்கன்னா வாட்டர் போட்டுக்கிட்டு இருந்துடுச்சு இங்கே பாருங்கள் டோட்டலி வேஸ்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணி பலூனை செய்யலாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு சத்தியமாக தெல ட்ரை பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன் ஸோ நல்லா டைப்பில் வச்சு டேப்பில் போட்டு ஒட்டிக்கிட்டு வாட்டர்லாம் ஃபில் பண்ணிணேன் அழகாகவே வந்து சும்மையாகவே நான் கூட சரி இதுக்குள்ளே ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி அழகாக ஒரு பாலை செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா சே அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற பட்டா இதையமேஜ் போன மாதிரி ஆச்சு மக்களே ஏன்னா அந்த தண்ணி பட்டார்னு வெடிஞ்சு ஓவர்லோட் ஆகி வெடிஞ்சிருச்சி ஏன்னால் ஆல்ரெடி ஒரு வாட்டர் இருக்கனால ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா மூணு டேப் காலி திருப்பி ஒரு டேப் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன் எம்ஜென்சினுக்கு ச்சீ அது அவசரத்துக்கு வேணும்ன்ட்டு அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டேப்பையும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணலான்னுட்டு ஒரு ஐடியா ஓகேங்களா இப்போ இந்த டேப் வச்சால் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி ஆயிடுச்சுன்னு நினைக்காது சத்தியமாக ஒரு நேரமாக அரை மணிநேரம் சம்திங் இவ்வளோ ஓட்டுறதுக்கே பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ச் பை இன்ச் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்து ஒன்று அழகாக வந்து ஷீட்டு மாதிரி ஒட்டி அப்புறமேட்டு அதுக்கு மேலே இருக்கிற கவரெலாம் எடுத்துகிட்டு அப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இந்த வாட்டி ரொம்ப ஸ்லோவாக அழகாக அந்த ஷீட்லேருந்து வெளியே எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்போம் அதோடய ஃபைனல் லுக்கை வந்து நீங்கள் பாருங்களேன் அழகாக இருக்குங்களே யாப்பா டே ஓகேடா ரைட்ரா இப்போ நம்ம இதில் வந்து ஏரும் ஃபில் பண்ணலாம் தண்ணியும் ஃபில் பண்ணலாம் பட் நம்ம லட்சு கோ டு வாட்டர் ஓகேங்களா சரி வாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்டர்னால் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த டேப்பில் அழகாக ஒட்டி தண்ணியை ஃபில் பண்ணுறது தான் நம்மளோட வேலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே அப்படின்ட்டு நான் ஃபில் பண்ண ஃபில் பண்ண ஃபில் பண்ண அழகாக பார்த்திங்கன்னா தான் போயிட்டுருந்துச்சி திடீர்னு பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா ஒன்று வெடியில ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வாடி நம்ம உஷாராக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் பிடிச்சிருக்கோம் ஏன்னால் அதிகமாக பிடிச்சி பெரிய நானோ டைப் பலூன் கூட செய்யலாம் வாட்டர் பலூன் கூட செய்யலாம் பட் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா வெடிஞ்சு போச்சுன்னா ரொம்ப பல்ப் ஆயிருன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மீடியம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன் மக்களே இதுதான் நம்மளோட ஃபைனல் வாட்டர் பலூன் எப்படியோ நம்ம தயவை எப்படி எப்படி சொல்கிறது ஐ மீன் ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதே கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொதப்பிடிச்சு மக்களே எவ்வளோ சொதப்பல கேங்க தெரியுமா கிட்டத்தட்ட அறிஞ்சுட்டே ஸ்டாப் போயிடுச்சு ஸோ நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த அளவெல்லாம் ட்ரை பண்ணுற ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸை வச்சு ட்ரை பண்ணுங்க இந்த அளவெல்லாம் ட்ரை பண்ணுன்னா சத்தியமாக பைத்தியம் பிடிச்சி நீங்கள் போய்விடீங்க மென்டல் ஸ்பெல்லுக்கு அந்த மாதிரி ஆயிரும் சரி வாங்க மக்களே ஓகே ஸோ இது ஆக்சுவலாக என்ன சீஃப் ஸ்பீடாக போயிட்டு இந்த உடச்சது ஸ்பீடாக காமிச்சிட்டேன் அப்படின்னு கேட்பீங்க அது ஒன்றும் இல்லை கைஸ் அதை டைம் ஸ்கேப்பில் எடுத்துக்கிட்டோம் தெரியாமல்